பசுமை விவசாயம் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஏழைகிட்ட என்னென்ன நாற்றுகள் இருக்குது, அதாவது கன்றுகள் இருக்குது, அதை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ரோடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிவும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேல் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாவளை சேர்த்து விடுது உங்களுக்கும் சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதார் அரியலூர் மணி, இவர்கிட்ட முன்னறி கன்று 10,000 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 15 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த முந்திரி கன்றுக்கு பார்த்தீங்கன்னா விஆர்ஐ 3 அப்படின்னு ஒட்டு ரக முந்திரி கண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 80 72 61 32 10. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா ராமநாதபுரம் வெங்கடேஸ்வரன், இவர்கிட்ட 50,000 பீஸ் மல்லிச்செடி இருக்கான். ஒரு செடியோட விலை 3 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த மல்லி வந்து நாட்டு மல்லிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 90 95 15 98 32. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா தூத்துக்குடி முத்துராஜ், இவர்கிட்ட கோடி கொண்ட நாற்று 5,000 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 10 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோடி கொண்ட நாற்றோட சிறப்பம்சங்கள் என்னென்னு அவர் சொல்லலை. தள்ளுபடி எவ்வளவு தரணும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 95 97 57 26. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா மதுரை தென்றல் மாறன், இவர்கிட்ட மல்பெரி நாற்று 80,000 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 1 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 96 98 64 18. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் பாஸ்கர், இவர்கிட்ட தேக்கு கண்ணுங்க 20,000 பீஸ் இருக்கான். ஒரு கண்ணோட விலை 69 ரூபாய் 50 காசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த தேக்கு கண்ணு எல்லாத்தையும் ஒரு வருட காலத்துக்கு சேவை இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 83 00 62 99. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கிருஷ்ணகிரி ராஜசேகர், இவர்கிட்ட துலக்க செண்டு மல்லி 30,000 கண்ணுங்க இருக்கான். ஒரு கண்ணோட விலை 2 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 63 83 82 32 37. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க.
அடுத்ததாக தஞ்சாவூர் சரண், இவர்கிட்ட செம்மரக்கன்றுங்க 200 பீஸ் இருக்கான், ஒரு கண்ணோட விலை 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 63 80 37 31 90. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கடலூர் விமல்ராஜ், இவர்கிட்ட பூவன் வாழைக்கண்ணுங்க 3000 பீஸ் இருக்கான், ஒரு கண்ணோட விலை 8 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 85 26 94 11 51. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி ஷேக், இவர்கிட்ட மிளகாய் நாற்று பாத்தி வந்து 90 இருக்கான், ஒரு பாத்தியோட விலை 1 ரூபா 75 காசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பம்சங்கள் வந்து இந்த மிளகாய் நாற்று பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் நாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 94 44 00 96 01. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கிருஷ்ணகிரி கோபி, இவங்ககிட்ட தக்காளி நாற்று 30000 பீஸ் இருக்கான், ஒரு கண்ணோட விலை 1 ரூபா 50 காசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவங்களுடைய தொலைபேசி எண் 63 63 88 32 19. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா தர்மபுரி பலராமன், இவர்கிட்ட மல்லிகை செடி 100,000 கண்ணுங்க இருக்கான், ஒரு கண்ணோட விலை 5 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த கண்ணுங்க வந்து ராமேஸ்வரம் மல்லிக்கன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 94 44 11 51 30. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சேலம் சின்னத்தம்பி, இவர்கிட்ட சாமந்தி செடி 100,000 கண்ணுங்க இருக்கான், ஒரு கண்ணோட விலை 1 ரூபா 50 காசுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 94 89 55 95 93. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திண்டுக்கல் சதீஷ், இவர்கிட்ட 10,000 பீஸு பட்டுப்புழு செடி இருக்கான், அதாவது மல்பெரி செடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணோட விலை 2 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 98 94 97 57 13. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா வேலூர் ஆனந்த்குமார், இவர்கிட்ட மாங்கண்ணுங்க 50,000 கண்ணுங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒரு கண்ணோட விலை 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இவர்கிட்ட எல்லா ரக மா கண்ணுங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 90 80
83 39 60 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா ஈரோடு சண்முகம். இவர்கிட்ட கரும்பு நாற்று 10,000 கண்ணுங்க இருக்கான். ஒரு கண்ணோட விலை 2 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு அம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 94 43 40 94 47. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கிருஷ்ணகிரி தட்சிணாமூர்த்தி. இவர்கிட்ட தென்னங்கன்றுங்க 3,000 கண்ணு இருக்கான். ஒரு கண்ணோட விலை 180 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இவர்கிட்ட எல்லா ரக தென்னக்கன்றுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 79 04 69 36 06. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள்.